அனைவருக்கும் வணக்கம். நான் சஞ்சனா நவநீத கிருஷ்ணன். விவேகம் பள்ளிகளின் சார்பாக இந்த நவராத்திரி நாட்களில் உங்கள் அனைவருடையும் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. கல்வி முறைகளை பற்றியும் கல்வி முறைகளில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள் பற்றியும் நினைவாற்றலை குழந்தைகளிடையே அதிகரிப்பது எவ்வாறு என்பதை பற்றியும் உங்கள் அனைவரிடமும் பேச வாய்ப்பளித்த சுவாமி அவர்களுக்கு நன்றி. கல்வி அப்படின்னா நம்ம முதல் முதல்ல படித்த திருக்குறள் ஆரம்பித்து இன்றைய வரைக்கும் கல்வியினோட குறிக்கோள் ஒன்று தான், கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. நீ கல்வியில் என்ன கற்கிறையோ அதன்படி உன் வாழ்க்கையில் நின்று காட்டு என்பதே அதனுடைய பொருள். அப்போது ஒரு குழந்தை தன்னுடைய வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்கலாம், அதை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது கல்வியினுடைய கடமை. அப்போது அந்த காலத்து குருகுல கல்வியில் ஆரம்பித்து இன்றைய வரைக்கும் கல்வி முறைகளில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னா, குருகுல கல்வியில் ஒரு குழந்தை குருவினுடைய ஆசிரமத்தில் பல வருஷங்கள் இருந்து கல்வி கற்கிற நேரம் போக மற்ற நேரங்களையும் குருவுக்கு பணி செய்கிறதுல செலவு செஞ்சு இருக்கும்போது ஒரு குருவிடம் சில குழந்தைகள் பல ஆண்டுகள் இருக்கும்போது அந்த குருவுக்கு அந்த குழந்தையினுடைய தனித்தன்மை என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் பெற்றோர்கள் 10-12 குழந்தைகள் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகளிடையே நேரம் செலவு செஞ்சு அந்த குழந்தைங்களுடைய தனித்தன்மையை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்போ குருவினுடைய உதவியே நம்பி இருந்தாங்க. ஆனால் இப்போது பெற்றோர்கள் 1-2 குழந்தைகள் தான் வச்சுருக்காங்க. அப்புறம் அதிக நேரம் குழந்தைகள் பெற்றோர்களிடையே செலவு செய்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஆசிரியர்களிடையே காலையில் வந்துட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது வீட்டில் தான் நிறைய நேரம் செலவழிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அடிப்படை கல்வியை கொடுக்கறது இந்த பள்ளி நேரங்களில் செலவாயிருது. அதாவது அடிப்படையான அறிவு, ஆங்கிலம், தமிழ், தாய்மொழி எதுவோ அது, கணக்கு, அப்புறம் சயின்ஸ், சோஷியல், அப்படி அவங்களுக்கு பேசிக்காக என்ன தெரிஞ்சிருக்கணுமோ அதை சொல்லிக் கொடுக்குறதே ஸ்கூல் டைம் போயிடுது. அதனால் அவங்களுடைய தனித்தன்மை என்ன அப்படிங்கிறது பெற்றோர்கள் வீட்டில் தான் கண்டுபிடிக்க வேண்டிய மாதிரி இருக்குது. அப்போ அந்த தனித்தன்மையை கண்டுபிடிக்கிறதுனுடைய அவசியம் என்ன அப்படின்னா, இப்போது உதாரணத்துக்கு மகாபாரதத்தை எடுத்துட்டால் பஞ்சபாண்டவர்கள் 5 பேருக்குமே எல்லா ஆயுதத்தையும் கையாளும் முறை தெரியும். ஆனால் அவங்க அவங்களோட பலமாக ஒரு ஆயுதத்தை மட்டுமே பார்த்தாங்க. அப்போது அந்த பலம் என்ன அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு தனித்தன்மை இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப அவசியம். பெற்றோர்கள் அதை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த திறமையை ஊக்குவிக்கணும், அதில் மேற்படிப்பு படிக்கிறதுக்கும் அனுமதிக்கணும். நீ ஒரு சாதாரண துறை எடுத்தால் கூட அந்த துறையில் நீ அசாதாரணமான ஒரு நிகழ்வை நிகழ்த்தி காட்டினா நீ தனியாக தெரிவ அப்படிங்கிறத அந்த குழந்தைக்கு சொல்லி ஊக்குவிக்கணும். அப்போ தான் அந்த குழந்தைக்கும் அந்த திறமையை வளர்த்துக்கணுங்கிற ஆர்வம் வரும். இப்போல்லாம் எல்லா துறையுமே சமமாக தான் இருக்குது. இந்த துறை மேலே, அந்த துறை கீழே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போது அந்த குழந்தையினுடைய தனித்தன்மை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள ஊக்குவிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வெற்றி பாதை எப்படிப்பட்டதாக இருக்கும், அந்த உன்னுடைய இலக்கை எட்டுற பாதை எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறதையும் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா எல்லா வெற்றியாளர்களுக்கு பின்னாடியும் சாதனையாளர்களுக்கு பின்னாடியும் ஒரு கடுமையான பாதை இருந்திருக்கும். அப்போ அந்த குழந்தை, இப்போல்லாம் நம்ம சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு குழந்தைய திட்டி அதட்டி மிரட்டி எதுவுமே சொல்கிறதில்லை. ஆசிரியர்களும் அதை சொல்ல முடியறதில்லை, பெற்றோர்களும் 1-2 குழந்தைகள் வச்சுருக்கனால அதை செய்ய முடியறதில்லை. அப்படி இருக்கும்போது அந்த பாதையில் வந்து சின்னதாக ஒரு கடுமையான விஷயம் நடந்தால் கூட அந்த குழந்தை வந்து மனம் தளரிடுது. அப்படி தளராமல் அந்த பாதை இப்படித்தான் இருக்கும், கடினமாக தான் இருக்கும், இதை நீ தாண்டி போனேன்னா தான் உன்னோட வெற்றியை, உன்னோட இலக்கை நீ அடைய முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்து அந்த குழந்தையை கொண்டு வரணும். இது வந்து முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், கல்வி முறைகளில் ஏற்பட்டிருக்கும் மாற்றம். இப்போ அந்த காலத்தில் புக்கு ஒன்று மட்டுமே அந்த குழந்தை என்ன தெரிஞ்சுக்கணுன்னாலும் புக்கு ஒன்று வச்சு மட்டுமே தெரிஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போது இன்டர்நெட் வந்துருச்சு, எல்லாமே இன்டர்நெட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை ஃபோன் கூட தான் அதிக நேரம் செலவழிக்குது. அப்படி செலவழிக்கும் போது நம்ம இப்போ என்ன சொல்லிடுறோம், ஆசிரியர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, குழந்தைகள் வந்து பழைய மாதிரி நம்மளை மதிக்கிறது இல்லை, பெற்றோர்கள் முதல் மாதிரி நம்ம மேலே பாசம் இருக்கிறது இல்லை அப்படின்னு பெற்றோர்களும் நினைக்கிறாங்க. அப்போது அந்த காலத்தில் நாங்கள்லாம் இருந்தப்போ ஒரு குழந்தைய வந்து நாங்கள் ஆசிரியர்கள் மேலே எவ்வளோ ஒரு பற்று வச்சுருந்தோம், எவ்வளோ ஒரு மரியாதை வச்சுருந்தோம், பெற்றோர்கள் மேலே எவ்வளோ அன்பு பாசம் பரிவு வச்சுருந்தோம். ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு அது இல்லை, அந்த ஃபோன் ஒன்று இருந்தால் போதும்ப்பா, எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இன்னும் அந்த குழந்தைய தாழ்த்தி தான் விடுறீங்களே ஒழிய அது எந்த வகையிலையும் அவங்களுக்கு உபயோகமாக இருக்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். இப்போது உதாரணத்துக்கு ஒரு குழந்தை அந்த ஆசிரியர்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்குது அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய பதில்
சரியாக தெரிஞ்சிருந்து நீங்கள் சொல்லும் போது உங்கள் மேலே இருக்க மதிப்பு ஏறுது. நீங்கள் தெரியாட்டியும் கூட எனக்கு தெரியல, நான் வந்து நாளைக்கு பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை உங்களை மதிக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு தவறான பதிலை சொன்னாலோ இல்லை ஒரு சமாளிக்கிற மாதிரி பதிலோ சொன்னாலோ அந்த குழந்தை வந்து உங்கள் மேலே இருக்க மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக குறைஞ்சிரும். அதை பார்க்குற மற்ற சக மாணவர்களுக்கும் அந்த மதிப்பும் மரியாதையும் குறைஞ்சிரும். அதே மாதிரி பெற்றோர்களும் வீட்டில் ஒரு குழந்தை ஃபோன் வச்சுருக்கு அப்படின்னா அந்த குழந்தை ஃபோனில் என்னெல்லாம் பார்க்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் முதல்ல. அப்போது உங்களுக்கு இப்போல்லாம் என்னெல்லாம் வந்திருக்கு, என்னென்ன அப்டேட் ஆகிருக்குது டெக்னாலஜியில் அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ ஒரு குழந்தை ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்குது அப்படின்னா இது மாதிரி ஒரு கேம் இருக்குதாம்மாப்பா, அது வந்து நினைவாற்றலை அதிகப்படுத்துமாம்மா, இந்த கேம் வந்து உன்னோட க்ரியேட்டிவ் திங்கிங்கை வந்து நல்லா அதிகப்படுத்துமாம்மா, நீ அந்த கேம் விளையாடிப்பார், இந்த கேம் விளையாடிப்பார், ஒரு ஒரு மணி நேரம் விளையாடு, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது புக் எடுத்து படி, வெளியே போய் விளையாடு, கொஞ்ச நேரம் வெளியே காற்று வாங்கிட்டு வா அப்படின்லாம் சொல்லும்போது அந்த குழந்தை ஏற்றுக்கிற மாதிரி அந்த ஃபோனை வச்சுட்டு போறியா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக அந்த குழந்தை ஏற்றுக்காது அப்படிங்கிறது ஒரு உண்மை. இந்த உண்மையை நம்ம புரிஞ்சு அந்த குழந்தை ஏற்றுக்கலைங்கிறப்போ நம்மளுடைய முறை நம்ம கையாளுற முறையில் ஒரு தவறு இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணரணும். அப்போது நம்ம அந்த ஃபோனில் என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டுமே அந்த குழந்தையை கைட் பண்ண முடியும். இது மாதிரி ஒரு ஆப் வந்திருக்காமா, அது வந்து படிப்புக்கு இவ்வளோ உபயோகமாக இருக்குதாம்மா, நீ அதை பார்த்தியா, உனக்கு அது வேணுமா, உனக்கு அதை பண்ணி தரட்டுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஃபோனில் என்னெல்லாம் இருக்குது, நம்மளுக்கு என்னெல்லாம் பார்க்க முடியும் அப்படிங்கிறது பெற்றோர்கள் கண்காணிக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போதே ஒரு சின்ன தவறு செய்கிறக்கும் கூட அந்த குழந்தை தயங்கும். அப்போது நம்ம பெற்றோர்கள் நம்மளை வந்து பாதுகாக்கிறாங்கங்கிறத தாண்டி அவங்களுக்கு எல்லாம் தெரியுங்கும் போதே அந்த தவறுகள் குறைஞ்சிரும். அதையை தாண்டி ஒரு தவறான விஷயம் செஞ்சால் கூட ஒரு குற்ற உணர்வை உண்டாக்கும், அது அந்த குழந்தையை தானாக திருத்திடும். அப்படி நம்மளை அப்டேட் பண்ணிக்காமல் நாங்கள்லாம் அந்த காலத்து ஆளுகப்பா எங்களுக்கு எதுக்கு நாங்கள் நீ போய் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சா அந்த குழந்தைய வழி நடத்துறதுல நம்ம தவறிடுவோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து நினைவாற்றல். நினைவாற்றலை அதிகரிக்கிறது அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. மெமரியை இன்க்ரீஸ் பண்ணுறது, பேசிக்காக ஒரு விஷயத்தில் ஆர்வம் இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி நம்ம படிக்கிறது எதுவுமே மறக்காது, அதுதான் அடிப்படையான விஷயம். அப்போது ஆர்வம் இல்லாத விஷயத்தில் தான் நினைவாற்றலோட பல வகைகளை பயன்படுத்தி அதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்குது. அதில் என்ன வகைகள் அப்படின்னு பார்த்தா, முதல் நம்ம படிக்கிறத புரிஞ்சுக்கணும், கான்செப்ட் கிளாரிட்டி, என்ன படிக்கிறோமோ அதே புரிஞ்சு படித்தா பாதி பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருது. ரெண்டாவது நம்ம அசோசியேட்டிவ் லேர்னிங், அதாவது நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்காது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஜியாகிரஃபி வந்து ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட்டு, அதில் வந்து டைப்ஸ் ஆஃப் சாயில் இருக்குது, அந்த சாயிலோட குணாதிசயங்கள் அதோடய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு வேளை கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னா ஐபிஎல்லோட 6 டீம் எடுத்து அந்த பிளேயர்ஸோட ஹேபிட்ஸையும் இந்த சாயிலையும் கம்பேர் பண்ணி படித்தா அந்த குழந்தைக்கு அந்த ரெண்டுமே வாழ்க்கை முழுக்க மறக்கவே மறக்காது. அதாவது நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தோட புதுசான விஷயத்தை இணைச்சி படிக்கும்போது அது மறக்காது, அது வந்து அசோசியேட்டிவ் லேர்னிங். அதுக்கடுத்து ஒன்று சொல்கிறத திரும்ப திரும்ப சொல்கிறதன் மூலமாக ஞாபகம் வச்சுக்க முடியும், அதாவது மூளை எப்படி வேலை செய்யும் அப்படின்னு புரிஞ்சாதான் இது புரிஞ்சுக்க முடியும். இப்போ மூளையில் நிறைய நியூரான்ஸ் இருக்கும், ஒரு நியூரானும் இன்னொரு நியூரானுக்கும் நடுவில் ஒரு கனெக்ஷன் உண்டாகும், அது பேர் தான் சினாப்சிஸ். அந்த சினாப்சிஸ் இது மாதிரி நம்ம என்னென்ன பார்க்குறோமோ தினசரி என்னென்ன படிக்கிறோமோ அது எல்லாமே ரெண்டு நியூரானுக்கு நடுவில் ஒரு கனெக்ஷன் உருவாகி இப்படி ஒரு நெட்வொர்க் மாதிரி தான் மூளையில் இயங்கிட்டுருக்கும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுது, வீட்டில் லைட் எல்லாமே போயிடுது, இருந்தாலும் நம்மளால் ஓரளவுக்கு தோராயமாக எந்த பொருள் எங்கே இருக்கும் எங்கே போனால் இடிக்காமல் போகும்னு ஓரளவுக்கு நம்மளால் கரெக்டாகவே சொல்ல முடியும். அது காரணம் என்னென்னா நம்மளை அறியாமல் தினமும் அந்த வீட்டில் நடக்கும்போது எங்கே எத்தனை அடி போனால் எங்கே எப்படி போனால் எங்கே இடிப்போம் எங்கே இடிக்க மாட்டோம் எங்கே கதவு இருக்குது எங்கே தீப்பெட்டி வச்சோம் எங்கே மெழுகுவர்த்தி வச்சோம் அதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தானாக வரும். அது மாதிரி நம்மளை அறியாமையே ஒன்று திரும்ப திரும்ப செய்யும்போது அது மூலம் பதிஞ்சிருது. அதே மாதிரி நம்ம ஒரு புது விஷயத்தை படிக்கிறோம் அப்படின்னா திரும்ப திரும்ப படிக்கும்போது அந்த சினாப்சிஸ் அந்த கனெக்ஷன்ங்கிறது டார்க் ஆயிரும். அப்போ அந்த டார்க்கான விஷயம் மறக்காது. ஒருவேளை லேசான கனெக்ஷன், ஒரே தடவை தான் படிக்கிறோம் ஒரே தடவை தான் பண்ணோம், அப்போ லேசான கனெக்ஷன் ஃபார்ம் ஆயிருக்கும், அது வந்து ரொம்ப நாளைக்கு நிற்காது. புதுசான விஷயங்கள் வர வர இந்த லேசான கனெக்ஷன்கள்லாம் மறைஞ்சு போயிடும். அதனால திரும்ப திரும்ப படிக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கடுத்து செயினிங் டெக்னிக், அதாவது ஒரு விஷயத்தை படிக்கும்போது அந்த விஷயத்தை வந்து ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறது.
அப்போது அந்த ஏதோ ஒரு ஒரு சினிமா படம் பிடிக்கும் அப்படின்னா அதில் இருக்கிற சினிமாவில் இருக்கிற கேரக்டர்ஸையும் இந்த கான்செப்டில் இருக்கிற பொருட்களையும் ஒரு கதாபாத்திரமாக எண்ணி அவங்கள அதில் லிங்க் பண்ணி அதை ஒரு கதையாட்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டா அந்த விஷயம் மறக்காது. அதுக்கடுத்து ஆக்ரனிம்ஸ் அண்ட் நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணுறது. அதாவது ஒரு 10 பாயிண்ட் படிக்கணும் அப்படின்னா அந்த 10 பாயிண்ட்டோட முக்கியமான வார்த்தைகளோட முதல் எழுத்தை எடுத்து அதை கோர்த்து ஒரு வாக்கியமாகவோ இல்லை ஒரு சின்ன அர்த்தமுள்ள ஒரு இதாகவோ இணைச்சிட்டோம் அப்படின்னா அந்த க்வெஸ்சனுக்கு இந்த ஆக்ரனம் இதெல்லாம் இந்த எழுத்துக்களில் இந்த எழுத்தில் ஆரம்பிக்கிற முதல் வார்த்தைகள் தான் அதில் வாக்கியமாக அமையுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிட்டோம்னா அது மறக்காது. அதுதான் ஆக்ரனிம்ஸ் அண்ட் நிமோனிக்ஸ். நிமோனிக்ஸுங்கிறது அந்த முதல் எழுத்து எடுத்து சுருக்கிக்கிறது. இப்படி படித்தோம்னா அது மறக்காது. இதை தாண்டி முக்கியமான விஷயம், ஒரு விஷயத்தை செஞ்சு படித்தோம்னா அது மறக்கவே மறக்காது. அதனால தான் அந்த சயின்ஸில் ஃபிசிக்ஸ்லலாம் எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு காமிக்க சொல்லி படிக்க சொல்கிறாங்க. ஆனால் இப்போது நிறையா பள்ளிகளில் அந்த முறையே மாறிடுச்சு. எப்படின்னா ப்ராக்டிக்கல்ஸ் எப்போவும் அதுக்கு முன்னாடி போய் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுறது, இல்லாட்டி ப்ராக்டிக்கலை தனியாக நடத்துறது, தியரியை தனியாக நடத்துறது, அதில் பிரயோஜனமே இல்லை. அந்த ப்ராக்டிக்கல் எதுக்குன்னா தியரி கான்செப்ட் ஓரியன்டாக தான் இருக்கும். அப்போ அதை செஞ்சு பார்த்து படிக்கும்போது அது மறக்கவே மறக்காது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, உங்கள் வீட்லேயே ஒரு சமையல் ஒருத்தர்கிட்டருந்து இதை எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டு வந்தீங்கன்னா கேட்டுட்டு வந்த விஷயம் டக்குன்னு மறந்துடும். அதே அந்த விஷயத்தை நீங்கள் ஒருக்கா செஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா அது மறக்கவே மறக்காது. அது மாதிரி அதை திரும்பி செஞ்சு பார்க்குறதன் மூலமாக நம்ம வந்து அந்த குழந்தைகளுடைய நினைவாற்றலை அதிகப்படுத்திக்க முடியும். இதெல்லாம் தான் குழந்தைகளோட நினைவாற்றலை அதிகப்படுத்துறதுக்கான வழிமுறைகள். இப்போது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பெற்றோர்களாவோ ஆசிரியர்களாவோ இல்லை சமுதாயத்தில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க, அனைவருமே முக்கியமான பொறுப்பில் இருக்கவங்க தான். அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாரோட கடமைகள், அதாவது பின்தங்கி நின்றாமல் டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி தன்னை அப்டேட் பண்ணிவிட்டு அந்த குழந்தைகளோட தனித்தன்மையை கண்டுபிடிச்சி அதை கண்டிப்பாக ஊக்குவிச்சு நம் அந்த குழந்தைக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை திணிச்சு நீ செய்யுன்னு சொல்கிறத விட அதுக்கு பிடிச்ச விஷயத்தில் தனித்தன்மையாக எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறத அந்த குழந்தைக்கு புரிய வைக்கிறதன் மூலமாகவும் அவங்களோட படிக்கிறதுல இந்த ஞாபக சக்தியை எப்படி அதிகரித்து அந்த படிப்பில் எப்படி அந்த பிடிச்ச விஷயத்த படிக்கும்போது மறக்காமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்கறதன் மூலமாகவும் இந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை நம்ம கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ புது சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனை வந்து எல்லா எஜுகேஷனலிஸ்ட்டும் உருவாக்கிட்டு இருக்காங்க கல்வியாளர்கள். அந்த சிஸ்டம் இப்போதைக்கு வரலை, ஆனால் அது ரொம்ப காலம் தள்ளி போயிடாது. அப்போது பள்ளி காலத்திலேயே தன்னுடைய துறை என்னன்னு தேர்ந்தெடுத்து அதை படிக்கிற ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கிறதுனால அதை சார்ந்து தான் மேற்படிப்பும் படிப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, பள்ளியில் எல்லாரும் ஒன்று தான் படிக்கிறாங்க, மேற்படிப்பு தான் மாறுது. ஆனால் இங்கே வந்து முன்னாடியே வர்றதுனால இன்னும் காலம் சூழ்நிலையும் வாழ்க்கைக்கு தேவையான கல்வியை கொடுக்கறது அந்த குறிக்கோள் ஒரே குறிக்கோளை கொடுக்கறதுக்கான வழியை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது உண்மையான விஷயம். நம்ம அதை எல்லாரும் அதை புரிஞ்சு அதன்படி குழந்தைகளை வழி நடத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பளித்ததுக்கு நன்றி, வணக்கம்.